பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் இருக்கிற மொழிகளில் ஒரு கிறிஸ்தவ பாடல் அநேக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பாடல் தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ. ஸோ இந்த பாடலில் தெரியாத கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது. எல்லா கிறிஸ்தவ அடக்க ஆராதனைகளிலும் இந்த பாடல் பாடப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த பாடலை இயற்றி எழுதினவர் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இவர் பெயர் யோசேப்பு. இவர் நெய்யூரை சேர்ந்தவர். தன்னுடைய சின்ன வயசுலேயே தகப்பனையும் தாயும் இழந்து அனாதையாக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் தன் கூட பிறந்த சகோதர சகோதரிகளும் இழந்த ஒரு நிலைமையில் இவர் காணப்பட்டார். ஸோ இந்த நிலைமையில் தேவனை மாத்திரம் தன்னுடைய பிதாவாக நம்பி இந்த பாடல் அவர் இயற்றினார். இந்த பாடல் சங்கீதம் 23 அடிப்படையாக கொண்டு பாடப்பட்டது. இந்த பாடல் அநேக வெளிநாட்டு ஊழியர்களை கவர்ந்த ஒரு பாடலாகவும் இருந்தது. இதுக்கு ஆதாரமாக இங்கிலாந்து மிஷினரி ஜெசிமன் பிராண்ட் இந்த பாடலை அடிக்கடி தன்னுடைய ஊழியத்தில் பாடிக்கொண்டிருந்தார். ஸோ இவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா கீழே இவருடைய வீடியோ குறித்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஜெசிமன் பிராண்ட் கொல்லிமலையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது விச காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு 43 வயதிலேயே தன்னுடைய உயிரை இழந்தார். இவருடைய அடக்க ஆராதனையில் தான் முதல் முறையாக இந்த பாடல் பாடப்பட்டது. அதை தொடர்ந்து இந்த நாள் வரைக்கும் எல்லா கிறிஸ்தவ அடக்க ஆராதனைகளிலும் இந்த பாடல் ரொம்ப முக்கியமாக பாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆதிவாசிக மொழிகளில் இந்த பாடல் அதிகமாக மொழிபெயர்த்து ஆதிவாசிகளினால் பாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியாவில் எல்லா இடங்களிலும் இந்த பாடல் அதிகமாக பாடப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிகமாக பயன்படுத்தப்படும் கீர்த்தனைகளில் இந்த பாடல் ரொம்ப முக்கிய பங்கை வகிக்கிறது. ஸோ இப்படி தான் இந்த பாடல் இயற்றப்பட்டது. இன்னும் அநேக பாடல் பிறந்த கதையை இந்த சேனல் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அநேக மிஷினரிகள் குறித்த வீடியோக்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.